ஓகே ஸோ கைஸ் உசோஸ் வந்து உங்களோட இப்போ அண்டிஸ்பியூட் டேக் டீம் சாம்பியன் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்மளோட டிரைவ் சீஃப் ரோமன் ரீன்ஸ் வந்து ஆல்ரெடி அண்டிஸ்பியூட் சாம்பியன் தான். ஸோ இப்போ வந்து பிளட் லைனே வந்து டபுள் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ ஃபைனலி இப்போ வந்து நியூ டைட்டில் வருமா, அதாவது இந்த டபுள் சாம்பியன்ஷிப் வந்து யூனிஃபைட் ஆகி ஓல்ட் டைட்டில் வந்து வருமா? ஸோ இந்த கேள்வி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது பற்றி நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ நம்மளோட சினிஷன் லீடர் ஜான்சனாக ரிலேட்டட் பண்ண அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஜான்சன் வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, அண்ட் ரிட்டர்ன் பண்ண அவரோட அப்போனன்ட் வந்து யார், அண்ட் லுக் லைக் வந்து ஆஸ்டன் தியோரி வர்சஸ் ஜான்சனாக மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து கிட்ட கிட்ட கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டட் என்ன அப்டேட் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ சம்மர் ஸ்லாமோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டலோட யூகே பேப்பரோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட பீஸ்டின் கார்டினேட் ராக் லெஸ்னரோட மணி இந்த பேங்கோட பிளான் வந்து தெரிய வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேட் நியூஸ் தான். ஸோ அதே என்ன நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான். ஸோ வீடியோ வந்து எப்போ போல கடைசியாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபிள்யூடியோட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் நம்மளோட அண்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ்லேருந்து. ரீசெண்ட் அந்த ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார் உசோஸ். அண்ட் உசோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. ரோமன் ஹெல்ப்பால் வந்து உசோஸ் வந்து சாம்பியனாக இருக்காங்க, அது வந்து தனி கதை தான். ஸோ இங்கே பார்த்த கதை என்னன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து ஸ்டில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் ஆர்கே ப்ரோ மேலே. மெயினாக பார்த்தீங்கன்னா ரிடில் வந்து பொலப்பொலன் வந்து பொழுதுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கே ப்ரோ மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இது ரிலேட்டட் பண்ண அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் கேஸ் ரிப்போர்ட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா டபிள்யூ வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட இனிமேல் வரப்போகிற பேப்பர் கோசம் யாரெல்லாம் வந்து ஆப்போனெண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ ரோமனோட வரப்போகிற ஆப்போனெண்ட்லாம் வந்து யாருன்னு சம்மர் ஸ்லாமில் வந்து நடக்கும் நம்ம எல்லாரோட ட்ரீம் மேட்ச். அண்ட் டபிள்யூ பார்த்து இந்த ட்ரீம் மேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர் ஸ்லாமில் ராண்டி ஆர்டன் வர்சஸ் ரோமன் ரீஸ்க்கான மேட்ச் ஃபார் த அண்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ரோமன் ரீஸோட வரப்போ அப்போனன்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிடல் வந்து மோத போகிறாரு ரோமன் கூட, அண்ட் ரோமன் ரீஸ் மேட்ச் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து மோத போகிறாரு ஃபார் அண்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கோசம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட கன்ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, கேம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ரிடல் தினம், அதுக்கப்புறம் ராண்டி. ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்க போது நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க இந்த ஃபியூட்ல. ஃபர்ஸ்ட் மணி இந்த பேங்க்ல ரிடல் டேன் வந்து சம்மர் ஸ்லாம்ல பாத்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன். இதை பத்தி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஆர்கே ப்ரோ பத்தி. ஸ்மாக்டவுன்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிடலுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ரோமன் பிளட் லைன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க ஆர்கே ப்ரோ மேல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிடலுக்கு வந்து ஏற்கனவே மேட்ச்லயே பாத்தீங்கன்னா இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கும். இது வந்து உண்மையான இன்ஜுரியா இல்ல ஸ்டோரி லைன் வந்து தெரியல. பை தி வே டபிள்யூ வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ ரிடலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்கு அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அண்ட் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு வந்து இங்கே டபிள்யூ வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையிலே பிளட் லைன் வந்து ரிடல் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கே ப்ரோ மேலே அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அழுதுருப்பாங்க, அதுக்கான ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. உண்மையில் அந்த பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்ல. பதே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ டபிள்யூ வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிடலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் சம்மர் ஸ்லாம் 2022 பற்றி. ஸோ சம்மர் ஸ்லாமோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ரிசல்ட் டேக் பார்த்து இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து வச்சிருக்காங்கன்னா லைக் வந்து 34,434 டிக்கெட் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் அதில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து வித்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 22,590 டிக்கெட் பார்த்தீங்கன்னா வித்து இருக்கு. அண்ட் மீதி இருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா 11,915 டிக்கெட், கிட்டக்கிட்ட வந்து ஒரு 12,000 வச்சுக்கலாம். ஸோ இன்னும் 12,000 வந்து இருக்கு சம்மர் ஸ்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு. இன்னும் சம்மர் ஸ்லாம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டைம் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் யூகேயோட பேப்பர் கிளாஸ் அட் த கேஸ்டில் இருக்கான டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் கேஸ் வெறும் ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட் த கேஸ்டில் கோசம் ரெண்டே நாளில் வந்து 40,000 டிக்கெட் வந்து இந்த வித்து இருக்கு. இன்னும் சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா 30 கூட விற்கல. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூகேயோட பேப்பர் கிளாஸ் அட் த கேஸ்டில் கோசம் வந்து டிக்கெட் வந்து 40,000 டிக்கெட் வந்து வித்து இருக்கு. அண்ட் ஆல்சோ ட்ரூ வந்து இதை ரியாக்டோ வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக வந்து 40,000 வந்து டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிடுச்சு வெறும் ரெண்டே நாளில். அண்ட் தென் வந்து அவர் சொல்கிறாரு, ஸோ நான் வந்து அண்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப் கோசம் வந்து போவேன். அண்ட் நான் வந்து இந்த அந்த க்ரௌட் முன்னாடி வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிப்பேன் வந்து அவர் ட்ரூ மேட்டை வந்து சொல்லியிருக்காரு. பதவி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, சம்மர் ஸ்லாம் கோசம் வந்து இன்னும் 30
50,000 டிக்கெட் கூட வந்து விற்கல. பட் வெறும் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட் த கேஸ்லோட டிக்கெட் பார்த்தா 40,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணுங்கள். அங்கே இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் ஏஜ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி ஏஜ் பார்த்தா அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஸோ போஸ்ட்டாக வந்து போட்டுருந்தாரு, எந்த கேப்ஷனும் இல்லாமல் லைக் வந்து அவர் ஹின் பண்ணியிருந்தாரு. ஸோ லைக் வந்து அவர் வந்து ஹின் பண்ணியிருந்தாரு ஸோ அவரோட இந்த ஜட்ஜ்மெண்ட் டீமில் வந்து ஃபேக்ஷனில் வந்து யாரெல்லாம் வந்து ஆட போகிறாங்கன்னு. பட் ரீசென்ட்லி பார்த்தா போஸ்ட் போட்டுருந்தாரு. ஃபஸ்ட்டு பார்த்தா பேஜோட போஸ்ட் வந்து போட்டாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தா தமாஷா சாம்போட போஸ்ட் போட்டாங்க, அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா கோரி கிரேவ்ஸோட ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. இவங்களாம் வந்து ஜட்மெண்டல் ஃபேக்ஷனில் வந்து வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்டேட் வந்து என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ எஜ்ஜு போட்ட போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே சிமிலரிட்டி, அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நெக் இன்ஜுரி வந்து ஆயிருக்கு, அண்ட் நம்ம எஜ்ஜுக்கு வந்து நெக் இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அவர் வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாரி ஏதோ ஒரு வகையில் இப்போ அதுக்கோசம் வந்து போட்டிருக்காருன்னு வந்து சொல்லப்படுது. பைதவே இங்கே போஸ்ட் போட்டலேருந்து இவங்க தான் வந்து ஃபேக்ஷனில் இருப்பாங்கலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த சிமிலாரிட்டி கோசம் வந்து போட்டிருப்பாங்கன்னு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அங்கே சிப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சீனியர் லீடர் ஜான்ஸினா பற்றி. ஸோ ரீசென்ட்லி நம்ம ஜான்ஸ்னா சொல்லியிருந்தாரு ஸோ அவரோட ரிட்டர்ன் வந்து கிட்ட கிட்ட கன்ஃபார்ம் தான், அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க வந்து சம்மர் ஸ்லாமில் தான் வந்து வராங்க. பதவி ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ப்ராட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோரி கிரேவ்ஸோட இன்டர்வியூ, அவங்க பார்த்தீங்கன்னா கோரி கிரேவ்ஸோட இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வந்து வராங்க, அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ரிசல்ட் பண்ண ஜான்ஸ்னா கூட, அண்ட் நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் ஜான்ஸ்னாக்கு, எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு அவன் மேலே, நான் ஜான்ஸ்னோட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும், நான் வந்து என்னோட இந்த யூஎஸ் டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணும் அவன் முன்னாடி, அண்ட் அது வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்கணும்னு வந்து ஆஸ்டின் தியரி வந்து சொல்லியிருக்காரு. ஆஸ்டின் சொல்லியிருக்காரு லுக் லைக் வந்து கிட்ட கிட்ட கன்ஃபார்ம் தான் ஸோ ஜான்ஸ்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, அண்ட் சம்மர் ஸ்லாமில் ஆஸ்டின் தியரி வர்சஸ் ஜான்ஸனுக்கான மேட்ச் வந்து நடக்கும். அண்ட் ப்ளீஸ் 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 டபிள்யூஏ வந்து ஜான்ஸ்னா வந்து இந்த வாட்டி ஜெயிக்க வச்சிடணும், ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தா ஜான்ஸ்னா வந்து தோத்துன்னு தான் இருக்காரு. ஸோ ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டார்னா வந்து நல்லாயிருக்கும். பதவி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஸோ கிட்ட கிட்ட ஒரு 90% வந்து கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ வரப்போ சம்மர் ஸ்லாமில் ஆஸ்டின் தியரி வர்சஸ் ஜான்ஸனுக்கான மேட்ச் வந்து நடக்கலாம். ஆல்சோ இன்றைக்கி நான் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோலோ அண்ட் பேட் மெக்காஃபே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நியோமியோ அண்ட் சாஷா பேங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டபிள்யூலேருந்து பார்த்து இவங்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, பட் எவ்வளோ நாள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அது வந்து சொல்லப்படல. பட் அவங்கள வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அண்ட் எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கேள்வி என்னன்னா ஸோ அவங்கள பேன் பண்ணுறாங்க இவ்வளோ சம்பவம்லாம் நடந்திருக்கு, அது ஏன் டபிள்யூ வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறாங்க, லைவில் வந்து ஏன் காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டபிள்யூ வந்து சாஷா பேங்க் அண்ட் நியோமியோ பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேறு யாரும் எந்த சூப்பர் ஸ்டார் வந்து இவங்கள பார்த்து வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து இவங்கள வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஆன்லைன்லேயே இந்த டெலிவிஷனில் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது பார்த்து மற்ற சூப்பர் ஸ்டார் வந்து சாஷா பேங்க் நியோமி பண்ண மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு கோசம் இந்த மாதிரி டபிள்யூ வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட தி அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் அண்ட் நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் செத் ராலன்ஸ் பற்றி. ஸோ ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து அகைன் நடக்க போகுது, பட் இந்த வாட்டி நடக்க போகுது ஹில் இன் செல்ல அந்த கேஜுக்குள்ளே வந்து மேட்ச் நடக்க போகுது. உண்மையிலே மேட்ச் வந்து வேற லெவலில் தான் வந்து ரெண்டு பேர் தர போகிறாங்க. பதவியே இப்போ ரிலேட்டட் அப்டேட் என்ன தெரிய வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹில் இன் செல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கதை வந்து முடியாது, ஏன்னா டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹெல்லின் செல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுபோல் எம்எஸ்ஜி ஈவெண்ட்காக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து மெயின் இவெண்ட்டாக மேட்ச் பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பதவி இந்த மேட்ச் வந்து மேபி மாறவும் செய்யலாம். பதவே ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் சொல்லப்படுது. ஸோ ஆஃப்டர் ஹெல்லின் செல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து நடக்கும் எம்எஸ்ஜி லைவ் ஈவெண்ட்டில். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்ட் இன் கார்னெட் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசென்ட்லி எல்லாருமே வந்து கேட்டுருக்கீங்க ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து அட்வர்டைஸாக இருக்காரு மணி இந்த பேங்க் கோசம், ஸோ அவர் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மாக வருவான்னு கேட்டிங்கன்னா இது ரிலேட்டட் பண்ண அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் கேஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து எந்த பிளான்மே இல்லை ப்ராக் லெஸ்னர் கோசம், அதாவது டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ப்ராக் லெஸ்னரை மணி இந்த பேங்க் கோசம், பட் அவர் வந்து அட்வர்டைஸாக தான் இருக்காரு, பட் என்ன பண்ண போகிறாரு அவரை வச்சு வந்து என்ன பண்ணலாம், ப்ராக் லெஸ்னரை வச்சு என்ன பண்ணலாம் மணி இந்த பேங்க்கில் எந்த ஐடியாவும் பார்த்தா பேக் ஸ்டேஜில் வந்து இல்லையா. மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து புல் அவுட் பண்ணலாம், மேபி டபிள்யூ வந்து ப்ராக் லெஸ்னரை ரிமூவ் பண்ணலாம் மணி இந்த பேங்க்லேருந்து, இதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணின்னு இருக்காங்க, பட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணின்னு இருக்காங்க மணி இந்த பேங்க் கோசம், பட் டபிள்யூ கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த பிளானுமே இல்லை ஸோ அவரை வச்சு என்ன பண்ணலான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து மணி இந்த பேங்க் வரவாரா வரமாட்டாரா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் வந்து மறக்காம உங்களை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ திங்க் வந்து 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த அப்டேட் கேட்டு கண்டிப்பாக ப்ராக் வந்து வரமாட்டாங்கன்னு வந்து நினச்சிடாதீங்க, சான்சஸ் வரத்துக்கும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ராக் வந்து வராரா இல்லையான்ட்டு, ஐ ஹோப் வந்துடணும். அங்கே சிப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட். ஸோ ஃபைனலி பிளட் லைன் கேட்டால் பார்த்தீங்கன்னா மொத்தம் டைட்டில் இருக்குது, எல்லா டைட்டிலும் வந்து அவங்க ஏற்றுட்டாங்க. ஸோ ரோமன் வந்து ஏற்கனவே அண்டர்ஸ்பீடு சாம்பியனாக இருக்காரு, யூனிவர்சல் டைட்டில் டபிள்யூ டைட்டில் வந்து வச்சுன்னு இருக்காரு, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம
எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோமன் வந்து எப்போ அந்த டைட்டில் வந்து யூனிஃபைட் பண்ணுவார், ஒரு நியூ டைட்டில் வந்து கொண்டு வருவார், ரெண்டு டைட்டில் வந்து சேர்த்து. பதவே பட் டபிள்யூ வந்து இத்தனை நாள் வந்து பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உசோஸும் வந்து அண்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஸோ உசோஸ்கிட்டே வந்து டைட்டில் வந்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து டபிள்யூ வந்து இந்த எல்லா டைட்டில் வந்து யூனிஃபைட் பண்ணி அண்டிஸ்பியூட்டட் யூனிஃபைட் டைட்டில் வந்து வருமா, ஒரு நியூ டைட்டில் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேஸ் இதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அப்டேட்டில் வந்து எதுவுமே வரல. நான் என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். லைக் வந்து ஒரு 100 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40% வந்து எடுக்கலாம். ஸோ டபிள்யூ வந்து நியூ டைட்டில் வந்து கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நியூ டைட்டில் வரணுமா இல்லையான்னு வந்து உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கால ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.